ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் எந்த செடி? நான் உலகத்தானல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 16:16. தோட்டத்தில் பாகற்காய் செடியும் அவரைக்காய் செடியும் ஒன்றாக சேர்ந்து வளர்ந்திருந்தன. ஒரு நாள் திடீரென பார்த்தபோது அவரை செடியின் ஒவ்வொரு இலையிலும் ஏராளமான புழுக்கள் காணப்பட்டன. அந்த புழுக்கள் இலைகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டன. ஆனால் அத்துடன் சேர்ந்து வளர்ந்த பாகற்காய் செடியின் ஒரு இலையை கூட புழுக்கள் சாப்பிடவே இல்லை. இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த சம்பவத்தை தேவனுடைய பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த பாகற்காய் செடியைப் போல தனித்தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய குணங்கள் தேவனை பிரதிபலிக்க வேண்டும். அவரைக்காய் செடியின் இலைகள் முழுவதையும் புழுக்களால் தின்று தீர்க்கப்பட்டன. ஆனால் பாகற்காய் செடியின் இலைகளை புழுக்கள் தொட முடியவில்லை. அதேபோல தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானாலோ உலகத்தின் இச்சைகளாலே தொடப்பட முடியாதவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் ஜனங்கள் இருக்கின்ற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தினார். யாத்திராகமம் 8:22. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்தவித பாரம்பரியமும் தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் கூறுகிறார், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியமங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். லேவியாராமம் 18:3-4. தேவனை அறியாத மக்கள் நம்மை பார்க்கும்போது இவர்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சகரியாவையும் எலிசபெத்தையும் பற்றி மிகவும் அருமையான ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். 1:6. அவர் மேகத்தின் மீது வரும்பொழுது நாமும் குற்றமற்றவர்களாய் கபடமற்றவர்களாயும் மாசற்றவர்களாயும் நடந்து பரலோக ராஜ்யம் செல்ல ஆயத்தமாகுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.